ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பாதாம் பிசின்னு சேர்த்து தான் இந்த பாயசம் பண்ண போகிறோம். இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அல்லது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடையில் கூட இந்த கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து ஒரு 5-6 பீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுடுங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுடுங்க. ஏன்னா இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோமோ அது அளவுக்கு ஊறி வரும் பாருங்கள். இது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நீங்கள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாளுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முதல் நாள் நைட்டு ஊற வச்சேன், காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம விட்ட தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சிங்க இது. இதை நீங்கள் பாயசம் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் லெமன் ஜூஸோ அல்லது ஏதாவது ஒரு சர்பத் போடுறீங்கன்னா அதில் இதை கொஞ்சம் கலந்து குடித்தா கூட உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க. இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 பாதாம், 10 முந்திரி. நீங்கள் இந்த முந்திரிக்கு பதிலாக பூசணி விதை அல்லது வெள்ளரி விதை கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை வெறும் பாதாம் மட்டும்தான் இருக்குன்னா பாதாம் மட்டும் சேர்த்துக்கோங்க, அல்லது முந்திரி மட்டும்தான் இருக்குன்னா முந்திரி மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாந்தாச்சு. இப்போ கொஞ்சம் அகலமான கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான், நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க, அதனால் ரொம்ப நாழி காயணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்ல பால் காஞ்சி கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பாதாம், முந்திரி, ஏலக்காய் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து கலரும் போது பால் பார்த்திங்கன்னா நல்ல திக்காகிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நட்ஸை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கும் போது இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வர விடுங்க. கொதிச்சதுன்னா பால் கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு இது கூட வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நட்ஸை கட் பண்ணி சேர்த்து சாப்பிடவும் பிடிக்கும்னாலும் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அல்லது இந்த பவுடர் அரைக்கும் போதே கொஞ்சம் திரித்திரியாக அரைச்சிக்கிட்டாலும் அங்கங்கே வாயில் கடிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பவுடர் சேர்த்து இந்த பாதாம்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்ல பால் திக்காக ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ பால் நல்ல கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாதாம் பிசின் இது கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா சில சமயம் நீங்கள் சூடாக இருக்கிற பாலில் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. இது சேர்த்து வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு வாட்டி. இது வந்து தனியாக இந்த பாதாம் பிசனுக்கு ஒரு டேஸ்ட்டோ வாசனையோ எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் அவ்வளோ குளிர்ச்சி. இது கடைசியாக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து இறக்கணும்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்மளோட பாதாம் பிசன் பாயசம் ரெடி. இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.